எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வசிய திலகம் அப்படின்ட்டு இதை சொல்லலாம். இந்த வசிய திலகத்தை எப்படி தயார் செய்வது, இந்த வசிய திலகத்தை நெற்றியில் வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பார்ப்போம். அதாவது அன்னைக்கே வந்து ஔவையார் சொல்லிட்டாங்க, திருநீறு இல்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லி நெற்றியில் திருநீர் அணிஞ்சிருக்கணும். நெற்றியில் திருநீர் இருக்கிறதுங்கிறது தெய்வாம்சத்தை குறிக்கிறதாகவும் நமக்கு வரக்கூடிய அந்த எதிர்மறையான சக்திகளை தடுத்து நிறுத்தி பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கறதாகவும் கருதப்படுகிறது. அதாவது இரண்டு நெற்றிக்கு இடையிலும் அந்த சேரக்கூடிய அந்த ஒரு புருவ மத்தின்னு சொல்கிற இல்லையா, இங்கே இருக்கிற அந்த காந்த சக்தி அங்கே வந்து எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கணும். அப்படி குளிர்ச்சியாக இருந்தால் தான் நம்மளோட உடம்பில் 7 சக்கராவும் சீரான முறையில் இயங்கும். அதனால தான் நம்மளோட நெற்றியில் அந்த திருநீர் வச்சுக்கிறது, குங்குமம் வச்சுக்கிறதெல்லாம் அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக, நான் இப்போ சொன்னது அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெற்றியில் திருநீர் வச்சுக்கிறது அல்லது குங்குமம் வச்சுக்கிறது அந்த புருவ மத்தியில் அப்படிங்கிறது நெகட்டிவான விஷயங்களை, எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான தாக்கங்களிலிருந்து உங்களை பாதுகாத்து தடுத்து நிறுத்தி உங்களை ரட்சிக்கக்கூடிய கவசமாக அது இருக்கும் என்பதற்காகவும் இரண்டு புருவங்கள் இணையிற அந்த மத்தியில் திருநீர் வச்சுக்கோங்கன்னு நம்ம சொல்கிறது, குங்குமம் வச்சுக்கோங்கன்னு நம்ம சொல்கிறது. இன்றைக்கி யாரும் குங்குமமும் வைக்கிறதில்ல, திருநீரும் வைக்கிறதில்ல, அது வேறு விஷயம். பட் இந்த குங்குமத்துக்கும் திருநீருக்கும் முறையாக சித்தி பண்ணி முறையாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த அட்டகர்மங்களில் வசியம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வேலையாக வருது. இந்த வசியம் அப்படிங்கிற விஷயம் பல பேருக்கு தெரியும். பல பேர் வந்து நம்மளுடைய சேனல்லையும் அது எப்படி செய்கிறது அதுக்குரிய விஷயங்கள் என்ன, வசியம்னு நீங்கள் தவறாக எடுத்துக்க வேணாம், பயப்படவும் வேண்டாம். ஜன விஷயம், பண விஷயம், ராஜ விஷயம், மனித விஷயம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் சில விஷயங்களை எப்படி செய்கிறது, அதில் நம்ம அடையக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து விளக்கமாகவே சொல்லியிருக்கிறோம். நண்பர்கள் அனைவரும் அதை செஞ்சு பார்த்துட்டு பயன் அடைஞ்சதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் இப்போ நான் சொல்லக்கூடியது ராஜ விஷயம் மற்றும் பண விஷயம். இதை வந்து தன விஷயம்னு சொல்லலாம். இந்த தன விஷயத்தை நீங்கள் பெறுவதற்கு பசு நெய் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பசு நெய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சுபிக்ஷம் வாய்ந்தது, மங்களம் வாய்ந்ததுன்னா, வீட்டில் ஹோமம் பண்ணுறோம், நாம் என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த பசு நெய்யை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு பசு நெய், அதாவது ஒரு பசு நெய் தீபம் 100 நல்லெண்ணெய் தீபங்களுக்கு சமம். இறைவனை நேரடியாக நாம் அடைவதற்கு துணை புரிவது இந்த நெய். கோமாதாவினுடைய மொத்த அருளும் ஒரு சேர கிடைக்கிற ஒரு வஸ்துனா அது நெய் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த நெய்யை மாந்திரிகத்திலேயே தனவசியம் அல்லது பணவசிய சக்தி அப்படின்னு சொல்கிறது. அதாவது பணம் உங்களுக்கு சேர வேண்டும், தனம் உங்களுக்கு சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினால் இந்த நெய்யை நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்த வேண்டும், அடுத்த கேள்வி அப்படி தான் அதுதானே வரும். அதாவது நெற்றியில் முதல்ல பசு நெய்யை வச்சுக்கணும், புருவ மத்தியில் லைட்டாக வச்சுக்கணும். அதில் சுத்தமான குங்குமத்தை மறுபடி வைக்க வேண்டும், அந்த நெய் வச்ச இடத்துல வைக்கணும். சில பேர் நெய்யோட குழப்பியும் வைக்கிறாங்க, அந்த மாதிரியும் செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இந்த குங்குமம்ங்கும் போது இன்றைக்கி நிறைய குங்குமம் கடையில் விற்கிதுங்க, சாயங்கள் போடப்பட்ட குங்குமமாக இருக்குது. குங்குமத்தினுடைய தரம் ரொம்ப முக்கியம். பொதுவாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கிடைக்கிற குங்குமத்துக்கு இயற்கையாகவே காந்த சக்தி இருக்குதுங்கிற ஒரு கூற்றும் இருக்குது.
அதே மாதிரி நிறைய இடங்களில் கிடைக்கிற குங்குமம் ரொம்ப சுத்தமானதாகவும் பவித்திரமானதாகவும் இருக்குது. குங்குமத்தை நீங்களே தயாரும் பண்ணிக்கலாம், அது எப்படிங்கிறதும் பல வீடியோஸில் இருக்குது. ஸோ சுத்தமான குங்குமம் ஆலயங்களில் கொடுக்கக்கூடிய, புகழ்பெற்ற ஆலயங்களில் கொடுக்குற குங்குமம் மோஸ்ட்லி சுத்தமான குங்குமமாக தான் இருக்கும். அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்துட்டு இந்த நெய்யை பசு நெய்யை புருவ மத்தியில் வச்சுட்டு கிழக்கு பார்த்தபடி அல்லது வடக்கு பார்த்தபடி நின்றுட்டு ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை மனசார 18 முறை சொல்லிவிட்டு இந்த குங்குமத்தை எடுத்துட்டு உங்களுடைய புருவ மத்தியில் இந்த நெய் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த நெய் மேலே இந்த குங்குமத்தை வைக்கிறதின் மூலமாக அருமையான பலன் கிடைக்கும். அன்றைய நாள் முழுவதும், அன்றைக்கி ஃபுல்லாகவே நாள் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் யாவும் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் என்கிட்ட பணமே இல்லைங்க, எதை தொட்டாலும் தோல்விங்க, தொழில் வளம் சிறப்பாக இல்லைங்க, வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை தாங்க நாங்கள் சுவீகரிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியலைங்க அப்படின்னு புலம்புற எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுக்கிறதின் மூலமாக அந்த நிலை மாறும். ராஜ விஷயம், தன விஷயம், பண விஷயம் என்ற ஒரு நிலை ஏற்படும். இந்த விஷயங்கள் எல்லாமே சில மூலிகைகள், சில விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. மந்திரம், தந்திரம், எந்திரம் இதையெல்லாமே பிரயோகப்படுத்தி செய்யக்கூடியது. அது எதுவுமே இல்லாமல் எளிமையான முறையில் பசுநெய்ய நெற்றியில் வச்சு இந்த குங்குமத்தை இட்டுக்கிறதின் மூலமாகவே வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதமான சௌந்தரியத்தையும் சௌபாகியத்தையும் அடைந்திடுவீர்கள் அப்படின்ட்டு ரொம்ப உறுதியாகவே சொல்லிட முடியும். இந்த டெக்னிக்கை ஆண்கள் செய்கிற மாதிரியே பெண்களும் அவசியம் செய்ய வேண்டும். அதாவது பெண்கள் அப்படிங்கிறவங்க லக்ஷ்மியினுடைய அம்சம். லக்ஷ்மி சில பொருளை வாசம் செய்கிறாங்க, அது ஒவ்வொன்றும் சொல்லலாம், அதாவது மல்லிகை புஷ்பம் சொல்லலாம், குங்குமம் சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் பெண்களினுடைய உடலிலேயே லக்ஷ்மி சில இடங்களில் வாசம் செய்கிறாங்க. உச்சிவகுடு, புருவமத்தி, அந்த மார்பு பகுதி, இதெல்லாம் லக்ஷ்மி இயற்கையாகவே வாசம் செய்கிறாங்க. ஸோ ஸ்திரீ அப்படின்னாலே லக்ஷ்மியினுடைய உருவம்தான், லக்ஷ்மியின் அம்சம்தான். இருப்பினும் அந்த லக்ஷ்மி பரிபூர்ணமாக வாசம் செய்யும் அந்த புருவ மத்தியிலே இந்த குங்குமத்தை இட்டுக்கொள்வதன் மூலமாக சகலவிதமான கெடுதல்களும் தீமைகளும் நீங்கி ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்து பயனினை அடையுங்க. மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.